சென்னை விமான நிலைய ஊழியர் ஜெயந்தன் இளைஞரை கொலை செய்து கோவலத்தில் வீசியதாக வாக்குமூலத்தில் கூறியதை தொடர்ந்து கொலை குற்றவாளி பாக்கியலட்சுமியை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து போலீசார் இறந்தவரின் உடல் குறித்து உறுதிப்படுத்தினர். சென்னை விமான நிலைய ஊழியர் ஜெயந்தன் என்ற இளைஞரை புதுக்கோட்டையில் வெட்டி கொலை செய்து உடல் பாகங்களை கோவலத்தில் வீசியதாக பாலியல் தொழில் செய்து வரும் பாக்கியலட்சுமி என்ற பெண்ணை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பாக்கியலட்சுமி அவரது ஆண் நண்பரான சுந்தருடன் சேர்ந்து கொலை செய்ததாகவும் பின்னர் உடலை எரித்துவிட்டு கோவலத்தை சேர்ந்த சாமியார் வேல்முருகன் உதவியுடன் கோவலம் சுங்கசாவடி அருகே உப்பளம் பகுதியில் உள்ள பூமிநாதர் சிவன் கோவில் அருகே உள்ள குளத்தில் உடல் பாகன் வீசியதாக வாக்குமூலம் அளித்ததை தொடர்ந்து புனித தோமையார் மலை உதவி ஆணையர் அமீர் அகமது தலைமையில் போலீசார் பாக்கியலட்சுமியை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து புதைக்கப்பட்டிருப்பது இறந்த ஜெயந்தன் உடல்தானா என்பது குறித்து உறுதி செய்தனர். பின்னர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.